தந்தை மிகச்சிறந்த நண்பர்களிலே ஒருவராக அவர் இருந்தார் என்பது இந்த நூலிலே இருந்து நமக்கு தெரிகிறது முதல்ல அவர்தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அதுவும் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் புதுக்கோட்டையில பாதி சமஸ்தானம்னா பாதி அக்ரகாரம் நாங்கள் மூணே மூணு வீடு தான் ஜெட்டியார் வீடு பாக்கி எல்லாருமே ஐயர் வீடுகள் தான் ஐயர் வீட்டு பிள்ளைகளோடு தான் பழக வேண்டும் கை கூட உடனே போய் குளிச்சுட்டு வருவாங்க ஹோட்டலில் இட்லி விற்கத்தான் தடை விதிச்சிருக்கேன் தெருவில் விற்கிறதுக்கு நான் தடை விதிக்கல கருவூலத்தோடு ஒப்படைக்கப்பட்ட ஒரே சமஸ்தானம் இந்தியாவிலேயே புதுக்கோட்டை சமஸ்தானம் தான் எங்களுக்கு கொடி இருந்தது தனியாக காசு இருந்தது தனியாக பாஸ்போர்ட் இருந்தது எங்களுக்கு என்று சீஃப் கோர்ட் இருந்தது ஆனால் எல்லாம் வேண்டாம் இந்தியா தான் வேண்டும் என்று எந்த கண்டிஷனும் போடாமல் நாங்கள் இந்தியாவோடு இணைந்தவர்கள் மரியாதைக்குரிய திவான் கலிஃபுல்லா அவர்களைப் பற்றி மட்டும் நாம் மறந்துவிடவில்லை புதுக்கோட்டை சமஸ்தான வரலாறும் மறக்கப்பட்டிருக்கிறது என்பதை புனைந்து சொல்லுகின்ற வகையிலே மறக்கப்பட்ட திவான் கலிஃபுல்லாவும் புதுக்கோட்டை சமஸ்தான வரலாறும் என்று குறிப்பிட்டிருப்பதிலிருந்து இரண்டுமே இருட்டடிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டுமே மறக்கப்பட்டிருக்கின்றன இரண்டையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்ந்தவர்களுடைய இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கவர்களுடைய தலையாய பணி என்கின்ற உணர்வோடு அன்புக்குரிய நண்பர் ஷரீப் அவர்கள் இந்த நூலை இங்கே படைத்திருக்கின்றார்கள் அதற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் நானும் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சேர்ந்தவன் தான் அங்கே இருக்கக்கூடிய திருமயம் பகுதியிலே பிறந்தவன் இன்றைக்கு வெள்ளை ஏகாதிபத்தியத்தில் பல்வேறு சமஸ்தானங்கள் இருந்திருக்கின்றன மதராஸ் ராஜதானியை ஒட்டி இருந்த ஒரே சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம்தான் அந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தாலும் கூட ஒரு சுதந்திரத்தை அன்றைக்கு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த நாடாகத்தான் இருந்தது ஆனால் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த ஒரு சுதந்திர நாடாக இருந்தது இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும் அங்கே பேச்சுரிமை இருந்தது எல்லா உரிமைகளும் இருந்தன சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தைப் போல புதுக்கோட்டை சமஸ்தானம் மிக சிறிய சமஸ்தானம் நாலே கால லட்சம் மக்கள் தொகை கொண்ட சமஸ்தானம் ஆனால் அதற்கு என்று சீஃப் கோர்ட் புதுக்கோட்டையிலே இருந்தது அவர்கள் எந்த நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சீஃப் கோர்ட்டுக்கு பிறகு அப்பீல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பிரைவேட் கவுன்சிலுக்கு இங்கிலாந்துக்கு லண்டனுக்கு தான் செல்ல வேண்டும் அந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய தலை சிறந்த வழக்கறிஞர்கள்லாம் அங்கே வந்து வழக்குகளை நடத்தியிருக்கிறார்கள் எதற்காக அதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த அளவு ஒரு சுதந்திரத்தை மக்களுக்கு தந்து எல்லா விதமான நீதி பரிபாலனங்களும் அங்கே நடந்திருக்கின்றன என்பதற்காகத்தான் போல இங்கே நண்பர் ஷரீப் சொன்னதைப் போல புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு என்று சொந்தமாக காசு அடித்து கொள்ளுகின்ற உரிமை அதாவது அம்மன் காசு என்று தங்க காசு அதை அரைக்காசு அம்மன் என்று இன்றைக்கு பிரகதாம்பாள் கோயில் இருக்கிறது அந்த கோயிலுடைய அம்மனை அரைக்காசு அம்மன் என்று சொல்லுவார்கள் அந்த அரைக்காசு அடித்து கொள்ளக்கூடிய உரிமையும் காசடித்து கொள்ளக்கூடிய உரிமையை கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் தந்திருந்தது இந்த வரலாறுகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய மறக்கப்பட்ட திவான் கழிவுல்லாவும் புதுக்கோட்டை சமஸ்தான வரலாறு என்கின்ற நூலினை படிக்கின்ற பொழுது நாம் அத்தனை பேருக்கும் புலப்படும் தெரிய வரும் இந்த வரலாற்று எல்லாம் இன்றைய சமுதாயத்தினர் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமுயற்சி எடுத்து நம்முடைய ஷரீப் அவர்கள் இந்த நூலை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கான் பகதூர் கலிபுல்லா சாஹிப் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலேயே பலவற்றிலே முதல் சாதனை படைத்தவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் இந்த நூலை படிக்கின்ற பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடியும் சென்னை மாகாணத்தினுடைய முதல் இஸ்லாமிய முதுகலை பட்டதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே முதுகலை பட்டதாரி பட்டம் பெற்றவர் இவர்தான் அன்றைக்கு வாரட்லா படிப்பதற்காக லண்டன் சென்றார் ஆனால் அவருடைய தந்தை உடல்நலம் இறந்துவிட்ட காரணத்தாலே ஒரு மாதத்திலேயே வாரட்லா படிப்பை படிக்க முடியாமல் இங்கே நம்முடைய தமிழகத்துக்கு அவர் திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அதன் பிறகு சட்டக்கல்வியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே முடித்தார் முதலாவதாக சட்டக்கல்வி முடி படித்தவரும் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்தே நீதி கட்சியோடு தொடர்பில் இருந்த மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய திவான் கலிஃபுல்லா சாஹிப் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே தென்னிந்தியாவிலே தமிழ் முஸ்லீம் என்ற தத்துவத்தை முதலிலே குறிப்பிட்டவர் அவர்தான் தமிழ் முஸ்லீம் அப்படி என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை முதலிலே குறிப்பிட்டவர் அவர்தான் ஆங்கிலேய இந்தியாவின் முஸ்லீம் லீக்கில் இருந்தாலும் நீதிக்கட்சியினுடைய மிக தீவிரமான அது ஆதரவாளர் நீதிக்கட்சியினுடைய ஆதரவாளராக அவர் இருந்த தான் பின்னால் புதுக்கோட்டை சமஸ்தானத்திலே பல புரட்சிகளை அவராலே செய்ய முடிந்தது நீதிக்கட்சியினுடைய கருத்துக்களை அங்கே அவர் கொண்டு வந்து சேர்க்க முடிந்தது தந்தை பெரியாரினுடைய மிகச்சிறந்த நண்பர்களிலே ஒருவராக அவர் இருந்தார் என்பது இந்த நூலிலே இருந்து நமக்கு தெரிகிறது இந்திய எதிர்ப்பு போராட்டங்களிலே முனைப்போடு கலந்து கொண்டவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களிலே முனைப்போடு கவர்ந்து கலந்து கொண்டவர் நம்முடைய கலிஃபுல்லா சாஹிப் அவர்கள் திருச்சியினுடைய நகர்மன்ற தலைவராக இரண்டு முறை இருந்திருக்கிறார் திருச்சி ஜில்லா போர்டு தலைவராக ஒரு முறை இருந்திருக்கிறார் இத்தனைக்கு மேலாக சென்னை மாகாணத்தினுடைய சட்டசபை உறுப்பினராக பதினெட்டு ஆண்டுகள் இருந்திருக்கிறார் பொது இவ்வளவு ஆண்டுகள் பணியாற்றியவராக இவராகத்தான் இருக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே நீதிக்கட்சியைச் சேர்ந்த கே வி ரெட்டி தலைமையிலான அமைச்சரவையிலே பொது பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சராக பதவியேற்றவர் சென்னை மாகாணத்தின் முதல் இஸ்லாமிய அமைச்சர் மரியாதைக்குரிய திவான் கலிவுல்லா சாஹிப் அவர்கள் இதை நாம் உணர்ந்து கொண்டாக வேண்டிய முத முதல்ல அவர் தான் இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அதுவும் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்போதுதான் அவருக்கு கான்பகதூர் என்ற கௌரவ பட்டம் வழங்கப்பட்டது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் புதுக்கோட்டை சமஸ்தானத்திலே அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்த டாக்டர் ஹாம் அவர் ப புதுக்கோட்டை சமஸ்தானத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தார் இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் செக்ரட்டரி அரசு தலைமைச் செயலகத்திலே செயலராக இருந்தவர் டாட்டன் ஹாமும் இவரும் நெருங்கிய நண்பர்கள் டாட்டன்ஹாமை ஆங்கில ஏகாதிபத்தியம் புதுக்கோட்டையினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக அனுப்புகிறது ஆனால் அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த காரணத்தாலே தனக்கு உதவியாக அட் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக இருக்க வேண்டும் என்று திவான் கலிபுல்லா சாஹிப் அவர்களை கேட்டுக்கொண்டதாலே தான் அவர் அன்றைக்கு அந்த பொறுப்பனை ஏற்றுக்கொள்கிறார் அதிலே நமக்கு ஒன்று தெரிகிறது அவர் புதுக்கோட்டைக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு டிசம்பர் மாத கடைசியிலே வருகிறார் வருகிற பொழுது இரவு வருவதற்கு முன்னாலேயே செல்ல வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு வருகிறார் அதற்கு காரணம் இரவிலே விளக்குகள் எரியக்கூடாது இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற தடை பிரிட்டிஷ் இந்தியாவிலேயும் இருந்தது அதே தடை உத்தரவு புதுக்கோட்டை சமஸ்தானத்திலேயும் இருந்தது எனவே அன்றைக்கு இரவு நேரத்திலே விளக்குகளை போட்டுக்கொண்டு கூட செல்வதற்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் அனுமதி இல்லாமல் இந்த போர்க்காலத்தில் இருந்தது என்பதை அதிலே நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது சமஸ்தானத்தினுடைய அவர் பொறுப்பேற்ற பொழுது சமஸ்தானத்தினுடைய நிர்வாகத்திலே உயர் பதவிக்கு வந்த முதல் முஸ்லீம் இவர்தான் சமஸ்தானத்தின் தலைமை அதிகாரிகள் பத்தொம்பது பேர் அதில் பிராமணர்கள் பதினைந்து பேர் இதர ஜாதி இந்துக்கள் ரெண்டு பேர் கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேர் மற்ற எல்லா பதவிகளிலும் பிராமணர்கள் தான் இருந்தனர் ஆனால் சமஸ்தானத்தின் முதலாவது சபையிலே இருபத்தி ஏழு பேராக இருந்த பிராமணர் எண்ணிக்கை இவரது புரட்சிகரமான நடவடிக்கைகளால் கடைசியில் பத்தாக குறைந்தது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது ஏன்னா இங்கே சொன்னது போல் ஷரீஃப் சொன்னார் புதுக்கோட்டையில் பாதி சமஸ்தானம்னால் பாதி அக்ரஹாரம் அந்த அளவுக்கு பிராமணர்களுடைய ஆதிக்கம் நிறைய இருந்தது அக்ரஹாரங்கள் இருந்தது இப்போ நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கீழே இரண்டாம் இது பகுதி என்று சொன்னால் நான் சிறு வயதிலே இருக்கிற பொழுது அது ஒரு அக்ரகாரம் நாங்கள் மூணே மூணு வீடு தான் ஜெட்டியார் வீடு பாக்கி எல்லாருமே ஐயர் வீடுகள் தான் ஐயர் வீட்டு பிள்ளைகளோடு தான் பழக வேண்டும் ஆனால் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய வயதான எல்லாம் எங்களை பார்த்தாலே தள்ளி போயிடுவாங்க ஏன்னா எங்கள் கை பற்றிருச்சுன்னா கூட உடனே போய் குளிச்சுட்டு வருவாங்க ஆனால் அதே வீட்டில் பிற்காலத்தில் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டும் இருக்கும் ரெண்டும் நடந்துருக்கிறது எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த அக்ரகாலத்திலே தான் நாங்கள் குடியிருக்க வேண்டிய அன்றைக்கு குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது என்பதை இங்கே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல் நம்முடைய இங்கே ஷெரீஃப் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதைப் போல் முதலாவதாக அமைச்சர்களாக வந்தவர்கள் பாலகிருஷ்ணன் சேர்வி அவர்கள் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் சேர்வி அவர்களும் சண்முகன் செட்டியார் அவர்களும் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரோடையுமே நான் பழகிறதுக்கான வாய்ப்பை பெற்றவர் சகோதரி மததாந்ததிக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கு எழுத்த வீட்டில் இருந்து டா வ வழக்கறிஞர் சண்முகம் ஒரு இடத்துல நான் ஜூனியராக இருந்த பொழுது மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் சேர்வி அவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் ஒரு பிரச்சனையை எடுத்தால் கடைசி வரைக்கும் போராடுவார் அப்போவே நினச்சேன் அப்போ எம்எல்சியாக இருந்து மந்திரியாக இருந்தபோது அன்றைக்கி எல்லோரும் என்ன பாடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நான் எண்ணி பார்த்துருக்கிறேன் ஆனால் அதில் வெற்றி பெற வேண்டும் பொதுவாக நல்ல காரியத்துக்காக தான் போராடுவார் தப்பாக போராட மாட்டார் எனக்கு அப்படிப்பட்டவர் அதே போல் வழக்கறிஞர் சம்முகன் செட்டியார் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர்கிட்ட நான் நிறைய நாள் அவரோடு வழக்குகளை இருக்கின்றேன் எனவே அந்த அளவுக்கு இதில் போல் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞரார் ஐயர் அவரும் எனக்கு நல்லா தெரிந்தவர் அவரிடத்திலையும் நன்றாக பழகியிருக்கிறோம் ஏன்னா தி மரியாதைக்குரிய திவான் கலிஃபுல்லா அவர்களுடைய காலத்திலே இருந்த சிலரோடு நாங்கள் பழகக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருக்கின்ற காரணத்தாலே அதையும் நான் இங்கே பகிர்ந்து கொள்வது என்னுடைய கடமை என்கின்ற உணர்வோடு இதை சொல்லுகின்றேன் அடுத்து இவர் வந்து இன்னொரு புரட்சியை பண்ணார் மொதல் மொதல் திருமயத்தில் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக கொண்டு போய் ஒரு முஸ்லீமை முகமது ஹுசேன் என்கின்ற முஸ்லீமை நாற்பத்தொன்னில் மேஜிஸ்ட்ரேட்டாக அங்கே வந்து பதவியில் உட்கார வைத்தார் அதுக்கு முன்னால் வரைக்கும் எல்லாருமே ஐயர்கள் தான் அங்கே மேஜிஸ்ட்ரேட்டாக இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவரை உட்கார அமர வைத்தார் அரிசிய அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் ஃபைனான்ஸ் செயலாளராகவும் இருந்த மெம்பராகவும் இருந்ததினால அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை இவர் தாக்கல் செய்தார் இவர் பட்ஜெட் தாக்கல் செய்கிற போது எல்லாரும் வரவேற்றாங்க அவள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதைப்போல் தான் பட்ஜெட் சத்து உள்ளதாக அதாவது முன்னால் சொல்லுவாங்களாம் அதாவது வரவேற்பை பெற்றது பட்ஜெட் சத்து உள்ளதாகவும் பசி உள்ளதாகவும் சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு உள்ளதாகவும் ராமசாமி ஐயர் புகழ்ந்தார் ஆடம்பரமற்ற தன்மை உள்ளவர் ஏன்னா நம்முடைய திவான் கலிஃபுல்லா சாஹிப் அவர்களுக்கு ஆடம்பரம்னால் பிடிக்காது ரொம்ப அமைதியானவர் எனவே ஆடம்பரத்தை வெறுத்தவர் சூதுவாதி இல்லாத குணமுள்ளவர் என்று அனைவராலும் போற்றப்படுபவர் இன்றைக்கு வந்து மறக்கப்படவில்லை திவான் கலிஃபுல்லா சாஹிப் அவர்கள் மறக்கப்படவில்லை ஏனென்று சொன்னால் புதுக்கோட்டையில் இருக்கிற கலீஃப் நகர் வந்து கலிஃபுல்லா நகர்னு தான் இருந்துச்சு அதை சுருக்கி கலிஃபுல் நகர்னு ஆக்கிக்கிட்டாங்க அது இல்லை நூற்றி எழுபத்தி ஆறு வீடுகளுக்கு அவர் பட்டா கொடுத்தார் இலவச பட்டா கொடுக்குறத அங்கே தான் ஆரம்பித்தார் ஆலங்குடியிலையும் பட்டா கொடுத்தார் அந்த இடமும் இன்றைக்கி கலிஃபுல்லா நகர்னு இன்றைக்கி ஆலங்குடியில் இருக்குது முழு பெயரோட ஆனால் புதுக்கோட்டையில் கலீஃப் நகர்னு அதை வச்சுருக்கிறாங்க பிள்ளைத்தண்ணீர் பந்தல் பகுதியில் அவர் பட்டம் கொடுத்தது அவர் யார் யாருக்கெல்லாம் பட்டா கொடுத்தாரோ அந்த பட்டா கொடுத்தவங்க வீடு கட்டி இருக்காங்க அதே போல் மார்த்தாண்டபுரம் என்கின்ற அந்த பகுதி அதுக்கு முன்னால் அது ஆதிதிராவிட சமுதாய மக்கள் வாழ்ந்த பகுதியாக இருந்ததை அரசு ஊழியர்களுக்கு குடியிருப்பு கட்ட வேண்டும் என்பதற்காக காந்தி நகர் பகுதியை உருவாக்கி இங்கே இருந்தவங்களை அங்கே கொண்டே வச்சு மார்த்தாண்டபுரம் பகுதியிலே அரசு ஊழியர்கள் மற்றவர்கள்லாம் வந்து குடியேறக்கூடிய ஒரு வசதியை உருவாக்கி தந்து அந்த இடத்தை மன்னர் பேரிலேயே மார்த்தாண்டபுரம் என்கின்ற பெயராக அழித்தார் ஏன்னா புது மார்த்தாண்ட பைரவத்தண்டைமான் மார்த்தாண்டர் அப்படிங்கிற பேர் புதுக்கோட்டை மன்னர்களில் நிறைய பேருக்கு வரும் அதனால் மார்த்தாண்டபுரம் என்கின்ற அந்த புறம் மன்னர்களுடைய ஞாபகார்த்தமாக அந்த இடத்தை இடத்துக்கு பேர் மார்த்தாண்டபுரம் என்று வைத்தவரும் இவர்தான் எனவே இதெல்லாம் வந்து இன்றைக்கு வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒன்று தான் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இவைகள் அதைப்போல் நம்ம மகேந்திரன் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் இட்லியை பற்றி சொன்னார் இட்லிக்கு தடை விதிச்சுட்டாங்கன்னு அதுக்கு காரணம் என்னென்னா அன்றைக்கி வந்து ரெண்டாம் உலக போர் வளர் நடந்த போது என்ன அரிசி பஞ்சம் வந்துவிடக்கூடாது மக்களை கோதுமையை சாப்பிட சொல்லி பயப்பழக்கப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அன்றைக்கு இட்லிக்கு தடை விதிக்கப்பட்டது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சரியம்னா ஹோட்டலில் விட்லி விற்கிறதுக்கு தடை விதிச்சாங்க அதை உடனே எழுத்து பேசுகிறவர் சுத்தரே செய்யர் என்கின்ற ஒருத்தர் அதை எழுத்து பேசுகிறார் அடுத்த நாள் அவர் காலையில் போகிறார் தெருவில் எல்லா இடத்துலையும் வந்து ரோட்டில் வீட்டுக்கு வீடு வெளியே வந்து இட்லி சுட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க என்னடா தடையை விதிச்சுட்டு சொன்னாங்க ராத்திரியோட ராத்திரியாக திவான் கலிபுல்லா சாஹிப் தடையை நீக்கி விட்டாரோ என்கின்ற ஒரே எண்ணத்தோடு அவர் பார்க்க போகிறார் என்னங்க நீங்கள் இட்லிக்கு ஹோ தடை விதிச்சிருக்கீங்க இப்போ தெருவில் பூரா இடத்துலையும் வந்து இன்றைக்கி இட்லி சுட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்களே என்று கேட்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் ஹோட்டலில் இட்லி விற்கத்தான் தடை விதிச்சிருக்கேன் தெருவில் விற்கிறதுக்கு நான் தடை விதிக்கலை ஏழை எளிய மக்களுடைய உணவு அவங்க விற்றுட்டு போகிறாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குறைஞ்சி போச்சு நான் சிறுவனாக இருக்கிற காலத்தில் பார்த்துருக்கேன் புதுக்கோட்டை நகரத்திலே பல வீதி தெ தெருக்களில் வந்து வீட்டுக்கு வெளியே ஆப்பம் இட்லி இதெல்லாம் சுட்டு விற்று அதன் மூலமாக தாய்மார்கள் நிறைய அதாவது உண்டான செலவுக்கு உண்டான வருமானத்தை பார்த்தாங்க ஹோட்டலில் இருக்கிறத விட டேஸ்ட்டாக சட்டி சாம்பார்லாம் வச்சு கொடுத்து தான் இருப்பாங்க அதனால் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட இங்கே வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய வீடுகளில் போய் அவர்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வருவாங்க அது இந்த இட்லிக்கு தடை உத்தரவு போட்டதுனால அன்னைக்கு வெளியே இட்லி விற்று இட்லி சுட்டு விற்க ஆரம்பித்த அந்த பழக்கம் பல்லாண்டு காலம் நீடித்தது என்பதற்காக அதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் எனவே அதை போல் தர்பாரில் ஒரு குமார்த்தாவுக்கும் தர்பார் மெம்பருக்கும் பிரச்சனை வந்துடுச்சு அவருக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லிட்டார் எனக்கு நோட்டீஸ் கொடுக்குறாட்ட அவர் அவர் மேலே வந்து போலீஸில் புகார் கொடுத்துட்டார் உடனே வழக்கு நடக்குது அந்த க கேஸை வந்து குமாஸ்தா வந்து அந்த நிரூபிச்சிட்டாருனால் இவருடைய பதவி போயிடும் அதனால் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறார் ஆனால் அந்த வழக்கு நடத்துறதுக்கான செலவை குமாஸ்தா கேட்குறாரு அரசாங்க வக்கீல வச்சுக்கல ஆனால் இவர் உடனே அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு ஏன்னா அவர் வந்து தன்னுடைய வழக்கை நிரூபிப்பதற்கு இவருக்கு எதிராக நிரூபிக்கிறதுக்கு தான் வச்சாகணும் அதனால் அந்த குமாஸ்தாவுக்கான வழக்கறி வக்கீலுக்கான அந்த வழக்குக்கான செலவை தான் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டவர் ஏன்னா அப்படி பல புரட்சிகளை எல்லாம் அவர் செய்திருக்கின்றார் நம்ம இதில் நிறைய விஷயங்களை சொல்லணும்னா அதில் நிறைய விஷயங்களை வந்து எனக்கு முன்னாலே நம்ம ஷெரீஃப் அவர்கள் வந்து இங்கே பேசுகிற போது நிறைய சொல்லிட்டார் அதனால் நாங்கள் வந்து என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ சொல்ல வேண்டிய கருத்துக்களில் நிறைய கருத்துக்கள் தி நம்முடைய ஷரீஃப் அவர்களாலே சொல்லப்பட்டு விட்டது அதனால் கடைசியாக ஒன்று சொல்லணும்னா சமஸ்தானத்தில் கல்வியை அதிகமானவர்கள் கற்க வைப்பது எப்படி விடுமுறை தினங்களை குறைப்பது எப்படி விவசாய நிலப்பரப்பை அதிகரிப்பது எப்படி நிர்வாக நிர்வாக செலவுகளை குறைப்பது எப்படி சமஸ்தான வருவாயை பெருக்குவது எப்படி என்ற குழப்பங்களில் ஆழ்ந்தார் கலிஃபுல்லா சாஹிப் அந்த வினாக்களுக்கு அவர் விடை கிடைத்தது அந்த விடையை நான் இங்கே சொல்வதை விட இந்த புத்தகத்தை படித்து நீங்கள் தெரிந்து கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏன்னா அதையும் சொல்லியாச்சுன்னா எல்லாமே வந்துடும் அப்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால் நிறைய இது போன்ற கருத்துக்களை எல்லாம் நம்முடைய ஷெரீஃப் அவர்கள் இங்கே தந்திருக்கிறார்கள் அதே புதுக்கோட்டை சமஸ்தானமும் மறக்கப்படக்கூடாது திவான் கலிஃபுல்லா அவர்களும் மறக்கப்படக்கூடாது இரண்டுமே மறக்கப்பட முடியாதவை என்பதை அந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவரும் உணர்வார்கள் அந்த உணர் அந்த உணர்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தி காட்பிக்க வேண்டும் இதை வந்து புதுக்கோட்டை வரலாற்றை நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன் அவர்கள் மிகுந்த ஆச்சரியத்தோடு கேட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திய ஒரு குழுவோடு பேசுகிற பொழுது அவர்கள் தங்களுக்கு தனி கொடி வேண்டும் தனியாக பாஸ்போர்ட் வேண்டும் தனியாக எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வசூலிக்க வேண்டும் இப்படியெல்லாம் கேட்டார்கள் அப்பொழுது நான் அவர்களிடத்தில் சொன்னேன் நான் ஒரு சமஸ்தானத்தில் இருந்து வந்தவன் இப்பொழுது அந்த சமஸ்தானம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்திய அரசோடு சேர்ந்த ஒரே சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம் எந்த நிபந்தனையும் விதிக்கலை அன்னைக்கு மன்னர் நினைத்திருந்தால் புதுக்கோட்டை எங்களுக்கு ஒரு யூனியன் டெரிட்டரியாக தாங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சிருந்தால் கொடுத்துருப்பாங்க அல்லது வேறு சில மா மாவட்டங்களை சேர்த்து ஒரு சிறிய மாநிலமாக தாருங்கள் என்று நிபந்தனை வைத்திருந்தாலும் கொடுத்திருப்பார்கள் ஆனால் எந்த விதமான நிபந்தனையும் விதிக்காமல் கருவூலத்தோடு ஒப்படைக்கப்பட்ட ஒரே சமஸ்தானம் இந்தியாவிலேயே புதுக்கோட்டை சமஸ்தானம்தான் அந்த சமஸ்தானத்திலிருந்து நான் வருகின்றேன் எங்களுக்கு கொடி இருந்தது தனியாக காசு இருந்தது தனியாக பாஸ்போர்ட் இருந்தது எங்களுக்கு என்று சீஃப் கோர்ட் இருந்தது ஆனால் எல்லாம் வேண்டாம் இந்தியாதான் வேண்டும் என்று எந்த கண்டிஷனும் போடாமல் நாங்கள் இந்தியாவோடு இணைந்தவர்கள் அந்த தேசிய ஒருமைப்பாட்டிலே எங்களை இணைத்து கொண்டவர்கள் தேசிய நீரோட்டத்திலே என்று அவர்களிடத்தில் சொன்ன பொழுது உங்களுடைய கருத்து புதிதை எங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டிய போல இருக்குன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை என்னுடைய கதையை உங்களிடத்தில் சொன்னேனே தவிர உங்களுடைய கோரிக்கைகள் வேறு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எடுத்து வைக்கிற கோரிக்கைகள் வேறு ஆனால் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய எண்ணத்தை நான் உங்களிடத்தில் சொன்னேன் என்று அவர்களிடத்தில் சொன்னேன் இதே கருத்தை பலரிடத்தில் பகிர்ந்திருக்கின்றோம் எனவே ஒரு வரலாற்றுச் சிறப்பு மிக்க பூமிதான் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் பெருமை வாய்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அந்த மார்த்தாண்ட மாத்தாண்ட பைரவ தொண்டைமானை பற்றி நம்முடைய ஷரீஃப் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு எனக்கு அர அரசு பெருசல்ல ஆட்சி பெரிதல்ல என்னை நம்பி வந்த பெண்ணை நான் கைவிட மாட்டேன் என்று அந்த பெண்ணுக்காக ஆட்சியையே துறந்த ஒரு மன்னர் இந்திய சரித்திரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது மார்த்தாண்ட பைரவ தொண்டைமானவர்கள்தான் தான் எனவே அவருடைய ப சிலை தான் இன்றைக்கு புதுக்கோட்டையினுடைய இந்த நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிலை ராஜா மார்த்தாண்ட பைரவ தொண்டைமானவர்களுடைய சிலை என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே திவான் கலிஃபுல்லா சாஹிப் அவர்களை பற்றி எல்லோரும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடியவர்கள் அறிவார்கள் ஆனால் அது இன்றைக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு நம்முடைய ஷெரீப் அவர்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த முயற்சிகள் பாராட்டத்தகுந்த ஒன்றவை ஒன்றானவை ஏன்னா இது வந்து அங்கே இருக்க ஒரு சிறு குறு வட்டத்துக்குள்ளேயே முடிந்து விடாமல் இன்றைக்கும் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு பேசப்படுகிற பொருளாக நம்முடைய மாண்மிகு திவான் கலிபுல்லா சாஹிப் அவர்களை பற்றி இங்கே சொல்ல பேசப்படுகிறது என்று சொன்னால் அது அந்த சமஸ்தானத்துக்கு அவர் ஆற்றியிருக்கிற பணிகளும் அந்த மக்களுக்காக அவர் எடுத்த புரட்சிகரமான நடவடிக்கைகளும் என்பது எல்லோரும் அறிவார்கள் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளைத்தான் இன்றைக்கு ச அந்த சட்டமன்ற குறிப்புகள் எப்படி இன்றைக்கு நம்முடைய தலைமைச் செயலகத்திலே சட்டமன்ற குறிப்புகள் பராமரிக்கப்படுகின்றனவோ அதுபோல அன்றைக்கு புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் தர்பாரில் நடக்கக்கூடியது அதுபோல சட்ட சட்டசபை நடக்க போது அதிலே குறிப்புகள் பதிவு செய்யப்பட்டு அந்த குறிப்புகளையெல்லாம் எடுத்து ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் வருடத்துக்கு இரண்டு கூட்டத்தொடர் அந்த இரண்டு கூட்டத்தொடரிலும் நடந்த எல்லாம் இங்கே புத்தகத்தில் தந்திருக்கின்றார் அதுவும் பாராட்ட தகுந்த ஒரு முயற்சி எனவே அளவில் அனைவருமே படித்தால் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஜனநாயகம் இருக்கிறதோ பேச்சுரிமை இருக்கிறதோ அது அன்றைக்கு இருந்திருக்கிறது ஆனால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய கட்டுப்பட்டு இருந்திருக்கிறது என்பது நமக்கு புலப்படும் ஆனால் அதிலே பல புதிய கருத்துக்கள் புரட்சிகரமான கருத்துக்கள் அங்கே விவாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடி பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமரியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்